வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா டாப் டூ பொசிஷனில் இருக்காங்க. ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸோட பிசிடி பெர்சன்டேஜில் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இந்த டபிள்யூடிசியில் ஆஸ்திரேலியா இன்னும் 9 மேட்சஸ் விளையாடணும். வெஸ்ட் இண்டீஸ் கூட 2, சவுத் ஆஃப்ரிக்கா கூட 3 மேட்சஸ் ஹோம் மேட்சஸ், அதை ஹொரிசான்டலாக போட்டிருக்கோம். இந்தியா கூட ஆஸ்திரேலியா 4 மேட்சஸ் அவே மேட்சஸ் விளையாடணும், அதாவது இந்தியாவில் விளையாடணும், அதை வெர்டிகலாக போட்டிருக்கோம். இதை மாதிரி நீங்கள் மற்ற டீம்ஸ்க்கும் பார்த்துக்கலாம். இப்போ யாருக்கு என்ன வாய்ப்புன்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச்லேயும் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவை டெஸ்ட்டில் ஜெயித்தது 20 வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணது 30 வருஷங்களுக்கு முன்னாடி. அதனால் 2-0 ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு நாம் எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 3 டெஸ்ட் விளையாடுறாங்க, அட்லீஸ்ட் 2 ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக் பண்ணலாம். 2011 அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க, 15 டெஸ்ட்டில் 8 வின். ஆஸ்திரேலியா 5 தான் வின் பண்ணியிருக்காங்க, 2 கேம் ட்ரா ஆயிருக்கு. ஆனால் அப்போ இருந்த பேட்டிங் லைனப் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இப்போ இல்லை. அதனால் 2-0 ஆஸ்திரேலியா அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு கேம் ட்ரா ஆகலாம். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா 4 டெஸ்ட் இந்தியாவில் விளையாடுறாங்க. 2016 அப்புறம் நடந்த 3 சீரீஸ்லையும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுமே 4 டெஸ்ட் கொண்ட சீரீஸ், 2 ஆஸ்திரேலியாவில் நடந்தது, 1 இந்தியாவில் நடந்தது. இந்த 3 சீரீஸ்லையும் இந்தியா வின் பண்ணாங்க 2-1 மார்ஜினில். 2010 அப்புறம் நடந்த 7 சீரீஸில் இந்தியா 5 ஆஸ்திரேலியா 2 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்க போகிற சீரீஸும் 2-1 இந்தியாவுக்கு போக வாய்ப்பு இருக்குது, ஒரு கேம் ட்ரா ஆகலாம். ஆஸ்திரேலியா விளையாட வேண்டிய 9 மேட்சில் 5 வெற்றி 2 ட்ரா 2 தோல்வின்னு எதிர்பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா கிட்ட 2-0 தோத்தாலும் வெஸ்ட் இண்டீஸை 2-0 ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை கடைசியாக ஜெயித்தது 2007. அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா ரிமைனிங் 5 மேட்சில் 2 வெற்றி 1 ட்ரா 2 தோல்வி பெறலாம். ஸ்ரீலங்கா நியூசிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக நியூசிலாந்தில் விளையாடுறாங்க. 2012 பிறகு 10 டெஸ்ட்டில் நியூசிலாந்து 7-2 ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த சீரீஸை நியூசிலாந்து 1-0 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கேம் ட்ரா ஆகலாம். இந்தியா பங்களாதேஷில் 2 டெஸ்ட் விளையாடுறாங்க. இதுவரைக்கும் நடந்த 11 டெஸ்ட்டில் இந்தியா 9-0 ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. இதனால் 2-0 இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸை 2-1 இந்தியா ஜெயிப்பாங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதனால் இந்தியா ரிமைனிங் 6 மேட்சஸில் 4 வெற்றி 1 ட்ரா 1 தோல்வி பெறலாம். பாகிஸ்தான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 3 டெஸ்ட் விளையாடுறாங்க பாகிஸ்தானில். 2010 அப்புறம் 2 டீமும் 6 சீரீஸில் 2 வெற்றி 2 தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2 சீரீஸ் ட்ரா ஆகிடுச்சு. கடைசி 19 டெஸ்ட்டில் பாகிஸ்தான் 9, இங்கிலாந்து 7 ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் பாகிஸ்தானுக்கு 2-1 எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தான் நியூசிலாந்து கூட 2 டெஸ்ட் விளையாடுறாங்க, அதுவும் பாகிஸ்தானில். 2009 அப்புறம் நடந்த 15 டெஸ்ட்டில் பாகிஸ்தான் 4, நியூசிலாந்து 8 வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசி 3 சீரீஸில் நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்கு. இருந்தாலும் கரண்ட் ஃபார்ம் ஹோஸ்ட் அட்வான்டேஜ்னால பாகிஸ்தான் 1-0 ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், ஒரு கேம் ட்ரா ஆகலாம். இப்போ நாம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தால் ஃபைனல் பிசிடி பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஆஸ்திரேலியா மறுபடியும் டாப்பில் இருப்பாங்க. 2வது இடத்துக்கு கடும் போட்டி. பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், கரண்ட் ஃபார்ம், ஹோம் அட்வான்டேஜ் போன்ற காரணிகளை வச்சு நாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்லோ ஓவர் ரேட், வெதர் போன்ற சில காரணிகளை நாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த கால்குலேஷன் சரியாக வருதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.